மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிதாரர்களுக்கும் சித்திரை மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரிய பகவான் மேஷம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் சித்திரை மாதம். மங்களம் பொங்கும் இந்த மாதத்தினை சித்திரை விஷு என்னும் போற்றுகிறார்கள். சித்திரை மாதம் வசந்தங்கள் நிறைந்த மாதமாகும். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கும் பெருமை சித்திரைக்கு உள்ளது. சித்திரை சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். மச்சவதாரம் நிகழ்ந்ததும் சித்திரையில்தான் என்கின்றனர். நவமி திதியில் ஸ்ரீராம பிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலின் நரசிம்ம அவதாரம் பரசுராமன் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த மாதத்தில்தான். சித்திரை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் ராசியில் சூரியன் உச்சம், ரிஷபம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி, மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் கேது, மகரம் ராசியில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். மிதுனம் ராசியில் புதன் நீசம் பெற்றிருக்கிறார். இந்த மாதம் கிரக மாற்றங்களை பார்த்தால் சித்திரை 11 தேதி புதன் மேஷ ராசிக்கு நகர்கிறார். 26 தேதி ரிஷபம் ராசிக்கு நகர்கிறார். 21 தேதி செவ்வாய் கும்பம் ராசிக்கு நகர்கிறார். 28 தேதி சனி வக்ரம் ஆரம்பம். 30 தேதி சுக்கிரன் வக்ரம் ஆரம்பம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மாற்றங்களினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபம் ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் விரயஸ்தானத்தில் சூரியன், ராசியில் சுக்கிரன், 2 வீட்டில் ராகு, 8 வீட்டில் கேது, 9 வீட்டில் சனி குரு செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன் என கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கின்றன. இந்த மாதம் நிதி நிலைமை அற்புதமாக இருக்கும். அப்பாவிற்காக செலவு செய்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக பேசுங்க. சண்டைகள் வேண்டாம், சமாதானமாக பேசுங்க. விரய செலவுகள் வேண்டாம், சிக்கனத்தை கடைபிடியுங்க. சேமிப்பு இல்லாவிட்டால் மாத கடைசியில் பணத்திற்காக திண்டாட வேண்டியிருக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் சேரும். பங்கு சந்தை தரகு கமிஷன் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு பேசலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விநாயகரை வழிபட நன்மை நடக்கும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ராசிக்கு 9 இடத்தில் இருக்கும் குருவால் நற்பலன்கள் கிடைக்கும். சுக்கிரன் மே 3 உங்க ராசியிலிருந்து 2 இடத்திற்கு மாறினாலும் மாதம் முழுவதும் நன்மை தருவார். இதனால் பணப்புழக்கத்திற்கு குறைவிருக்காது. சகோதரிகள் மிகவும் ஆதரவுடன் செயல்படுவர். அவர்களால் பொன் பொருள் சேரும். சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். புதன் ஏப்ரல் 18 வரை 11 இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார வளம் சிறக்கும். எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குருவால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். தம்பதியிடையே ஒற்றுமை மேம்படும். உறவினர் உதவிகரமாக செயல்படுவர். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். மே 4 பிறகு வீட்டில் சிறு சிறு பிரச்சனை வரலாம். அண்டை வீட்டாருடன் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு. சிலரது வீட்டில் பொருள் திருட்டு ஏற்படலாம். கவனம். பெண்கள் குடும்பத்தில் முக்கிய அம்சமாக திகழ்வர். வேலைக்கு செல்லும் பெண்கள் உயர்ந்த நிலையை அடைவர். தோழிகள் உதவிகரமாக இருப்பர். மே 4 பிறகு கணவன் மனைவி இடையே பிரச்சனை வந்து மறையும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும் வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. சனி ராகுவால் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். சிலர் ஊர்விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும். தாயை பிரியும் நிலை ஏற்படலாம். உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. மே 3 பிறகு உஷ்ண பித்தம், மயக்கம், சளி போன்ற உபாதைகள் வரலாம். தொழிலதிபர்களை பொறுத்தவரை பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றம் பெறும். ஏப்ரல் 18 வரை புதனால் தொழிலில் லாபம் உயரும். வாடிக்கையாளர் மத்தியில் அனுகூலமான போக்கு காணப்படும். வியாபாரிகள் குருவால் அமோக லாபம் காண்பர். எதிரிகளின் சதி எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். மே 3 பிறகு வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை கிடைக்கும். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். அரசு பணியாளர்கள் மே 3 பிறகு சிறப்பான பலனை பெறுவர். வேலை பழு குறையும். மேலதிகாரிகளின் கருணை பார்வை கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவர்.
தனியார் துறை பணியாளர்கள் மாத முற்பகுதியில் சிறப்பான பலனை காணலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக பெண் ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். மே 3க்கு பிறகு அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். வக்கீல்களுக்கு ஏப்ரல் 18 வரை வழக்குகளில் நல்ல முடிவு கிடைக்கும். ஆசிரியர்கள் குருவின் சாதகத்தால் நற்பலன் கிடைக்கப் பெறுவர். கோரிக்கைகள் நிறைவேறும். வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. பொதுநல சேவகர்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கப் பெறுவர். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைஞர்கள் முன்னேற்றமான பலனை காண்பர். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மே 3க்கு பிறகு அரசிடமிருந்து விருது பாராட்டு கிடைக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கப் பெறுவர். பாசி பயிறு, மஞ்சள், பழ வகைகள், காய்கறி வகைகள் மூலம் அதிக வருமானத்தை காணலாம். கால்நடை வகையில் ஆதாயம் அதிகரிக்கும். பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனையால் கல்வியில் சிறப்படைவர். ஆனால் ஏப்ரல் 18 முதல் அக்கறையுடன் படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்களுக்கு குருவால் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். ஏப்ரல் 18க்கு பிறகு அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் சற்று முயற்சி எடுத்தால் மட்டுமே கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்களுக்கு ஏப்ரல் 18க்கு பிறகு விரயம் ஏற்படலாம். தொழிலில் நஷ்டம் உருவாகலாம். தரகு கமிஷன் தொழிலில் ஏப்ரல் 18க்கு பிறகு வீண் செலவுகள் உருவாகலாம். சிக்கனம் தேவை. அரசு வேலையில் இருப்பவர்கள் வேலையில் அதிக அக்கறையுடன் இருக்கவும். ஐடி துறையினர் தற்காலிகமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். மருத்துவ துறையில் வேலை பார்ப்பவர்கள் சற்று விழிப்புடன் செயல்படுவது நல்லது. வக்கீல்களுக்கு ஏப்ரல் 18க்கு பிறகு எதிரியால் தொல்லை ஏற்படலாம். போலீஸ் இராணுவத்தினர் நிதானமுடன் செயல்படுவது நல்லது. வேலை பழு இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் மட்டுமே கோரிக்கை நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகலாம். சிலர் மனக்குழப்பத்திற்கு ஆளாவர். விவசாயிகள் புதிய சொத்து வாங்கும் எண்ணத்தை தற்காலிகமாக ஒத்தி போடுங்கள். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் கொண்டவர்கள் நீங்கள். இந்த மாதம் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும். சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயர் பெறுவீர்கள். அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை மாறுதல் செய்வீர்கள். திருமணமானவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கப் பெறும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் துறை சார்ந்த பணியாளர்களிடம் நல்லுணர்வு ஏற்படும். நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்திருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். மின்சாரம், கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் வளம் பெறுவார்கள். பெண்களுக்கு குழப்பமான மனநிலை அகலும். முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம். கலைத்துறையினர் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுவார்கள். சுணங்கி கிடந்த செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவார்கள். சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவுவீர்கள். மனித நேயமும் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் மிகுந்த ஏற்றமான காலமாகும். உங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேறுவீர்கள். விழிப்புணர்வும் செயல்திறனும் அதிகரிக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் எளிதில் தீர்க்க வழி பிறக்கும். உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். அவர்கள் உங்கள் வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் செயல்களால் மற்றவர்களை எளிதில் கவருவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையிலும் முன்னேற்றம் அதிகரிக்கும். இருப்பினும் பேச்சு கவனம் தேவை. முயற்சிகளில் சிறு சிறு தடை வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து முன்னேறுவீர்கள். சகோதர சகோதரிகளிடம் கவனம் தேவை. வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். தாய் மற்றும் உறவுகளால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். தாய்க்கு மருத்துவ செலவுகள் உண்டு. குழந்தைகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து நீங்கும்.
பங்கு சந்தையில் முதலில் இழப்பு ஏற்பட்டு பிறகு லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகும். இழந்த விஷயங்கள் திரும்ப கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நண்பர்களிடம் கவனம் தேவை. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் மனதில் நினைத்து வழிபடுவது நன்மை தரும். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரவும். செவ்வாயன்று முருகன் வழிபாடு, சனியன்று பெருமாளுக்கு நெய் தீபம், பிரதோஷத்தன்று சிவாலய தரிசனம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3-9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் April 14, May 10, 11, 12. அதிர்ஷ்டமான நாட்கள் April 17, 18, 19, 20, 21, 22, May 6, 7, 8. எண்ணினர்களே, உங்கள் ராசிக்கான சித்திரை மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.